வணக்கம். நான் இன்று வந்து அன்பின் ஒளி என்பதை பற்றி கதைக்க போறேன். எனக்கு காலம் நித்திரியாவோட நாங்கள் எல்லாரும் அன்பின் ஒளி என்றது கேட்டது. அப்ப எனக்கு தெரியும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ இருக்கணும். அப்ப அந்த வீடியோவை உங்களுக்கு இருக்கிறேன். இந்த அன்பின் ஒளி என்றது நாங்கள் வந்து ஒரு அன்பால உருவாக்கப்பட்ட ஆக்க. அன்பு என்றது எங்களுடைய இதயத்தில் இருக்கு. இந்த இதயத்தில் இருக்கிற அந்த அன்பு சக்தி ஒரு ஃபோர்ஸ், இந்த ஒரு உணர்வு, ஒரு ஃபோர்ஸ். இது வந்து இந்த உலகத்தையே கிரியேட் பண்ணுது. அது எல்லாத்தையும் இதயத்திலையும் ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த அன்பு சக்திக்கு ஒளி ஒளி இருக்கு. அது இன்டெலிஜென்ஸ், அதால் உங்களோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இது ஒரு கடவுள சக்தி. இந்த சக்தி எங்களுடைய இதயத்தில உள்பகுதியில ஒரு சின்ன கதவு இருக்கு, அதை துறக்கைக்கு வரும். அது உண்மையான கடவுள சக்தி. இந்த சக்தியை நீங்க சந்திக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு லெவல் வைப்ரேஷனுக்கு வர வேணும். ஆனா இது ஃபோம்லெஸ், ஆனாலும் இது ஒரு ஒளி. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா காட்டப்படும். எனக்கு வெள்ள லைட், நான் எந்த விஷயம்ல பார்த்தது வெள்ள லைட். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இது காட்டப்படுவதால் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவர்கிட்ட அந்த டைனி பிளேஸ் என்று சொல்றது, அதாவது சின்ன பகுதி உள்ளுக்குள்ள இருக்கு, இதயத்துக்குள்ளே இருக்கிற இதயம். அதாவது நான் கதைக்கிற இதயம் வந்து இதய சாக்ரா, இதயத்துக்குள்ளே இருக்கிற இதயம். இந்த ஒளியை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்து ஒரு வைப்ரேஷனுக்கு வர வேணும். ஓகே, இந்த ஒளியோட நீங்க உங்களோட செல்ஃப், அதாவது உங்களோட டிவைன் பகுதி, அதாவது உங்களோட சோல் செல்ஃப், இது முழுமையா கனெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா, முழுமையா உண்டா உணர துவங்கிச்சுன்னு சொன்னா உங்களோட கான்சியஸ்னஸ் வளரும். ஓகே, நாங்கள் இந்த டிவைன் பகுதி உங்களோட உடம்புல முழுமையா எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த வாழ்க்கையில நீங்க டிவைனா நடக்கும்போது, கடவுளா நடக்கும்போது அது வந்து என்லைட்டன் பீயிங். இந்த என்லைட்டன் பீயிங் என்றத உண்மையான செல்ஃபில் வாழ்றாக்கள் நாம் வந்து சொன்னேன். அதே ஒரு விதமான இந்த அந்த சக்தி, அந்த கடவுளோட சக்தி எந்த வித ஜட்ஜ்மெண்ட், எந்த வித சமயம், எந்த விதமான கலாச்சாரத்தை சார்ந்ததல்ல. அப்ப அது அந்த சக்தியை உணர்ந்தாக்கள் அப்படித்தான் கதைப்பினா. ஓகே, பிறகு அந்த லெவல் கான்சியஸ்னஸ்ல இருந்து, அது ஒரு லெவல் கான்சியஸ்னஸ், அதை விட பல லெவல் கான்சியஸ்னஸ், ஆனாலும் ஹியூமன் கான்சியஸ விட கூட, நார்மல் ஆக்களை விட கூட இருக்கிறத கல பேர் இருக்கிறார். அது எல்லாரும் ஆத்மீய டீச்சர்ஸ் தான். ஆனா அதே லெவல் வித்தியாசம். உண்மையான செல்ஃப எடுத்தாக்கள் என்லைட்டன் பீயிங், அது வந்து அது சில இடங்கள்ல அவைக்கு குண்டலினி எனர்ஜி கூட ஒழும்பி இருக்காது. ஆனாலும் அவை இந்த ஹை வைப்ரேஷன் அவைக்கு இருக்கு. கேண்டம் என்னன்னு பல வழியில நான் சொல்லியிருக்க முந்தையும் பல வழியில இந்த செல்ஃப் இங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அவை இந்த வைப்ரேஷன் ஹையா தான் இருக்கும், அது குறைவா இருக்காது. ஆனா கட்டாயம் அவை இந்த ஸ்டெப்ல இருந்தா நான் போகணும் இல்லை, குண்டலினி எனர்ஜி அப்படித்தான் போகணும் இல்லை. ஆனா குண்டலினி எனர்ஜி மூலம் போடுறதும் ஒரு வழி. ஆனா குண்டலினி எனர்ஜி ஒழும்பின ஆக்கள் எல்லாரும் என்லைட்டன் பீயிங் கிடையாது. இது சரியான வித்தியாசம். ரெண்டு நான் கவனிச்சிருக்கேன், சில பேர் வந்து முதல் கொஞ்சம் ஒழுமை அதுக்கு அந்த குண்டலினி ஒழுமினோடனே எல்லாம் உண்டுன்றது தெரியும். பேருந்து அதை தங்கட பிலீவுக்குள்ள போயிடணும், பிலீவ் சிஸ்டத்துக்குள்ள, ரிலிஜியஸ் பிலீவ். இது அதான் அந்த ஒரு என்லைட்டன் மாஸ்டர் சொல்றது, யோகிகள் பல பேர் உண்மையா என்லைட்டன் இல்லை. அதுக்கு சக்தி இருக்கு, ஹை சக்தி. ஆனா அவையிட்டு அது முழுமையா அந்த டிவைன் செல்ஃப இங்க இன்டெகிரேட் பண்ணல. ஓகே, இந்த அன்பின் ஒளி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த ஒளி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வேலை செய்யும்டா, இது வந்து எப்பவும் நேர்மையா உண்மையா இருக்கும். இந்த ஓனஸ்ட் உண்மை சரியான முக்கியம். நீங்கள் இந்த இதயத்தை ரீச் பண்றது, நீங்கள்
உண்மைன்றது என்ன மாதிரி உண்மை என்றால், இப்ப நீங்க எந்த வீடியோக்குள்ள எடுத்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் அப்படியே சொல்லி இருப்பேன். எங்க நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலும் எங்கேயும் அதனால இந்த டிசிஷன் எது நான் கதைக்கிறேனோ நான் 100% கதைக்கிறேன். நான் வந்து ஆக்களுக்காக இந்த ஒர்க் பண்றேனே தவிர ஆக்கள் என்னட்ட வரணுமன்றதுக்காக நான் இந்த வீடியோக்குள்ள எடுக்கல. இப்ப ஆக்கள் வரீனம் வராதது அவைந்த வைப்ரேஷன்ல இருக்கு. இப்ப நாங்கள் சர்ச்சிங் இல்லை ஆக்கள் வந்தவங்கள்ட்ட சேரணும், நாங்கள் வந்து வெளியால இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஆர் தேவையோ அதுக்கு அவ வருவினம். நான் கவனிச்சிருக்கிறேன் ஆக்கள் என்னட்ட வருவினம். பிறகு அது வந்து மாற தொடங்கிடுச்சு. சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா என்னட்ட ஒர்க் பண்ணிக்க பழைய எனர்ஜிகள் வர தொடங்கும். அவை இந்த அதை மறைச்சு வச்சிருந்த அவை இந்த ஈகோ செல் பகுதி வெளியால வரும். அந்த நேரம் அதை உங்களோடையும் ரியாக்ட் பண்ணிவிடும் நெகட்டிவா. எப்போ அது அப்படியான ஒரு அதை ரியலைஸ் பண்ணாம ரியாக்ட் பண்ணினா ரியலைசேஷன் உடனே ரிலீஸ் பண்ண, ஓ எனக்கு இந்த உணர்வுகள் வருது நான் அதை ரிலீஸ் பண்ண, ஆனால் ஜட்ஜ்மெண்ட் பொறாம இப்படியான உணர்வுகள் அவைக்கு வரைக்கும் அதை ரியலைஸ் பண்ணாம அதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சுனோம்னா அவை நிலையிலிருந்து விலத்தி போனதையும் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த அன்பு எனர்ஜி உண்மை இரக்கம் இல்லதான் இருக்கு. நீங்கள் அதுல இருந்து இல்லாம போனீங்கன்னு சொன்னா ஜட்மெண்ட் அல்லது பொறாம அல்லது இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் இந்த அன்பு உணர்விலிருந்து இங்க விளச்சிடுவீங்க. இந்த இதயம் வந்து மெல்ல மெல்லமா துறந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு பொறுத்து நீங்கள் வெளியால ஒவ்வொன்றையும் தேட சொல்லு. நான் முந்தி தொடக்கம் சொல்லிக்கிறேன், இந்த வைப்ரேஷனை நீங்க கூட்டினீங்களா உங்களோட இதயத்துக்கு தெரியும் எப்படி உங்களை கைட் பண்றேன். ஒரு ஆத்மீக டீச்சர் எப்பவும் இதை படிப்பிக்கும், செப்பரேஷனை படிப்பிக்க கூடாது. எப்பவும் ஏன்னா ஒரு ஹார்ட் தான் எல்லா ஹார்ட்லயும் இயங்குது. இந்த சக்தி, இந்த அன்பு சக்தி, எங்களுடைய அண்டர்லைன் சக்தி, இதுக்கு எந்த வித முறையும் கிடையாது, எந்த விதமான ரோலும் கிடையாது. இது எல்லா ரோலும் எடுக்கும். நீங்கள் ரிலிஜியஸாலா இருக்க போறீங்களோ நீங்க இருக்கலாம், நீங்க தலைகளா நிக்க போறீங்களோ வருஷத்துக்கு நீங்க நிக்கலாம். இப்ப சில ஜோகிகள் ஒரு கையை மேல வச்சுக்கொண்டிருப்பினா அப்படி இப்படின்னு அதெல்லாம் எதுவும் நீங்க செய்யலாம். என்ன இந்த சக்தியால ஏலும். ஆனா அது என்லைட்டன் கிடையாது. என்லைட்டன்ன்றது இந்த டிவைன் செல் முழுமையா இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்ப எனக்கு தெரியும் எந்த டீச்சர் வேண்டதுக்கு அவ ஒரு தடவை கதைக்க மாட்டான், பர்சனல் கான்டாக்ட் இல்லை, தனிய வீடியோல அனுப்புவான். ஆனா இவ இந்த என்னுடைய கைடன்ஸ் எனக்கு அங்க விட்டது, அவவே எனக்கு விட்டது. ஓகே, எப்ப நாங்கள் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணினோமோ உடனே அவங்க நாங்கள் விலகிடுவோம். இப்போ வைப்ரேஷன் லெவல்ல நீங்க மச்சிங் ஒரு ஆத்மீக டீச்சர். சில பேர் நினைக்கிறது ஓ அக்காண்ட அக்காண்ட டீச்சர்கிட்ட நான் போனா இன்னும் நல்ல எனர்ஜி அந்த உடனே. சில பேருக்கு இந்த மைண்ட் வந்து முந்தியிருந்த அந்த கேர்ள்ஸ்ல சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம். அப்ப கேட்கிறேன் அக்கா என்ன பேர் என்னன்னு சொன்னா அதை நிக்கணும். என்னன்னு சொன்னா என்ன டீச்சர் இன்னும் ஹையா இருப்பினும் உங்களுக்கு மச் பண்ணத்தான் உங்களுக்கு அனுப்புறது. நீங்க ஹையான டீச்சரை போனா உங்களுக்கு அவ மச் பண்ண மாட்டான், அவன் டீச்சிங் உங்களுக்கு சூட் பண்ணாது. நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்களோ உங்களோட லெவலுக்கு ஏற்றதான் உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும். இந்த ஹார்ட் ஒரு முக்கியமான பகுதி எங்கட லைஃப்ல. இந்த மைண்ட் எங்க அதுக்கு எதிராக இயங்கும். எந்த நேரம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த இதயத்துக்குள்ள போறது அது எப்படியாவது தடுக்கும். மற்றது ஒரு குருன்றது நேர்மை உண்மையான ஆள். ஓகே, அந்த ஆள் உண்மை இல்லையன்னு சொன்னால் அந்த ஆள் கொடுக்குற சாபமோ இனி ஒரு ஆள் கிட்ட இருந்தா அக்கா குரு செய்த சாபம் பலிக்குமோ. ஓகே, குரு என்றால் அது உண்மையா இருக்குவான், அது உண்மை இல்லையா அது குரு கிடையாது, அதே இந்த சாபம் பலிக்காது. ஓகே, மற்றது எப்பவும் நாங்கள் ஆன்சர் எங்களுக்கு உள்ள தேட வேணும். ஓகே, ஆன்சரை நாங்கள் வெளியால தேடக்கூடாது, எங்களோட இதயத்துல நாங்கள் தேட வேணும். இது எல்லா இஷ்யூவும் உங்களோட வாழ்க்கையில வாரது நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறது. இங்க நீங்க பிறக்கிறதே உங்களோட உண்மையான செல்ஃப், அதாவது இந்த டிவைன் செல்ஃப், அது நீங்க முழுமையா உணர்றது தான் பிறக்கிறீங்க.
இந்த ரிலேஷன்ஷிப் இந்த எல்லாமே ஒரு ஒரு ரோல் உங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு, அதன் மூலம் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஆனா ஒரு நாளும் நாங்க ரெண்டு விதமா வாழ முடியாது, அதாவது ஒரு போலி வாழ்க்கை வழியால ஒரு போலி வாழ்க்கை உள்ளுக்குள்ள அப்படி வாழ முடியாது. 100% நீங்க இதயத்துக்கு உண்மையா இருக்கணும். என்ன நடந்ததோ அதை நீங்கள் அப்படியே சொல்லணும். ஆறு என்ன மாதிரி நினைக்கணுமோ அது அது இந்த பிரச்சனை. உண்மை என்னண்டா, நான் வீடியோ எடுக்க நான் எப்பவும் என்ன நடந்தது அப்படியே சொல்லுவேன். என் நான் அப்படி பாக்குறேன்ன்றதை இப்ப எப்பவும் எந்த பக்கத்தை தான் என்னால உணர முடியும். நான் எப்படி பாக்குறேன்ன்றதை நான் அப்படியே சொல்லுவேன். அது காரணம் இருக்கு என்னன்னு சொன்னா, அப்பதான் இன்னும் ஒரு ஆள் உண்மையை இப்படியானதை உணரும். அந்த நேரத்துல அதை அந்த வீடியோவை அனுப்புவீங்க. இது என்னன்னு சொன்னா, யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷனும் அது அவைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கு. எனக்கு அப்படி பல வீடியோக்கள் கிடைச்சது, அது மாதிரி மற்றவைக்கும் கிடைக்கணும்ன்ற நோக்கம் தான் இந்த வீடியோக்கள். எனக்கு இந்த ஆத்மீய டீச்சர் சாபம்ன்றதை பற்றி நான் எடுக்கணும்ன்ற நினைச்சேன். ஆத்மீய டீச்சர்ஸ் பல லெவல்ல இருக்கேன். சரீரம் உங்களுக்கு அந்த லெவல் முதலிடம் லெவல்ல இருக்கிறால் தான் தேவைப்படும். ஓகே, பிறகு இன்னும் ஒரு லெவல்ல இருக்கிறால் தேவைப்படும். அப்படி நீங்க வளர்ந்து கொண்டிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்தோடனே, உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தோடனே, அது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீங்க. அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளலை என்று நீங்கள் அந்த இடத்துல இருந்து விலகிடுவீங்க. பிறகு உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்க, அதை சேர்ந்து நீங்க கச்சப் பண்றது. நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், ஆனா சில பேர் இருக்கணும் அதே ஈகோ செல்ஃபுக்குள்ளேயே இருந்து கொண்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற, திருப்பி திருப்பி சேம் பிரச்சனை. காரணம் என்னன்னு சொன்னா, அதுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் அதை இருந்து தங்களை போக்கஸ் பண்றதில்ல, தங்களை இதயத்தை போக்கஸ் பண்றதில்ல, எல்லாத்தையும் வழியாலேயே சர்ச் பண்றது. நான் எத்தனை பேருக்கு இந்த மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கூட கொடுத்து பார்த்துருக்கேன். சில நேரம் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா வந்து கிடைக்கும். ஆனா அப்படி இருந்து சில பேரால அதை எடுக்க இயலாது. என்ன அது ரெடி இல்லை. நாங்கள் ஃப்ரீயா கொடுத்தாலும் மற்றவர் ரெடி இல்லையா, அதையால் அந்த எனர்ஜி எடுக்க முடியாது. அது அப்படித்தான் அந்த உலகம் இயங்குது. இப்ப நம்மே சரியான ப்ரொஃபஷனலா தான் இப்ப நான் வேலை செய்யறேன். எனக்கு நல்லா தெரியும் ஆறாருக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல அதை வருவினம். இந்த ஆத்மீய விஷயம் அந்த ஆளுக்கு நான் சொல்லணுமோ அது அந்த நேரத்துல சொல்லப்படும். இந்த அன்பின் ஒளி, இந்த அன்பின் ஒளி வழிகாட்டும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு மாத நான் முந்தையும் வீடியோல சொன்னேன், குவான்ஜின் ஒரு ஆத்மீய டீச்சர், அந்த என்ன புத்திஸ்ட் கூட்னஸ், அவ சொல்லியிருக்கேன் அன்பு, நீ அன்பு, நான் அன்பு, நான் அன்புன்னு சொல்ல சொல்லி, அதான் அவ சொன்ன மெசேஜ் எனக்கு. இந்த காலமே நீங்கள் அன்பின் ஒளி அண்டு இப்படித்தான் எனக்கு வாய்ஸ் கேட்டது. அப்ப எல்லாரும் அன்பால உருவாக்கப்பட்ட சக்திகள். இந்த அன்பு சக்தியை நாங்கள் அடையணுமெண்டா, நாங்க உண்மையா எங்கட இதயத்துக்கு இருக்கணும். 100% உண்மையா எங்கட இதயத்துக்கு இருக்கணும். நாங்கள் கூடாதால் நல்லால் சரியானால் பெரியானால் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட உண்மையான இதயத்துக்கு நாங்கள் அன்பா இருக்கோம். உண்மையா மனம் திறந்து வாழும். மற்றது எப்படி ரியாக்ட் பண்ணினோம்ன்றது எங்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையை நான் கவனிச்ச உண்மை, நீங்கள் எவ்வளவு நேர்மையோ நீங்க அவ்வளவு உதவி செய்றீங்க மற்றாக்களுக்கு. நீங்க நோ சொல்றது கூட மற்றவைக்கு உதவியாத்தான் இருக்கும். ஓகே, இது வலு 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த சக்தி இருக்கு, இந்த டிவைன் பகுதி, இது கைட் பண்ணும். இந்த கைட் பண்ணும், அதாவது உங்களோட இந்த பகுதி உங்களுக்கு கைட் பண்ணும். இந்த டிவைன் செல்ஃப் உங்களோட நடுவே இருக்கு. அப்ப இந்த கடவுள பகுதியும் இந்த பகுதியும் ஒரு, அதாவது உங்களோட சோல் பகுதியும் ஒரு ஒரு வளர்ச்சியில இருக்கு. இந்த சோல் பகுதி வந்து அந்த கான்சியஸ்னஸ் வளர வளர ரெண்டும் ஒன்றா வளர்த்துவாங்க. இதயத்தான் எல்லாமே இருக்கு. இதயம்தான் எல்லாம், இதயம்தான் எல்லாம், எல்லாமே இதயம்தான். ஆனா இந்த மாஸ்டர்ஸ், இந்த டீச்சர்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ், இந்த எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த சக்தியை உணர்றதுக்கு, நீங்கள் இந்த சக்திக்குள்ள வாரதுக்கு, எப்ப நீங்க இந்த சக்திக்குள்ள வந்தீங்களோ அதுக்குறம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோ மாஸ்டர்ஸோ தேவை கூட இல்லை. என்ன சொன்னா, இந்த சக்தி பிறகு உங்களை வழிகாட்டும். பிறகு நீங்கள் இந்த சக்தியை இந்த உடம்புல முழுமையா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்.
அப்ப எல்லாருக்கும் இது இருக்கு, எல்லாருக்கும் உதவி இருக்கு. ஒருவரும் இங்க பாவம் கிடையாது. தனியாக இருந்து மெடிடேட் பண்ணி தன்னைத்தான் கண்டுபிடிச்சு கொள்ளுவான். இது மிகவும் 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 உதவியா இருக்கும். ஆக்கள் வந்து கணக்கு ட்ரபுள்ல இருக்கிற ஆக்களுக்கு, அதாவது ட்ரபுள் எங்க இருக்குது, இந்த பர்சன், ஈகோ செல்ஃப், இந்த ஈகோ செல்ஃப் ஆக்டிவா இருக்கிறதான் எல்லா விதமான ட்ரபுள் இருக்கு. கணவன் எனக்கு தெரியும் துரோகம் செய்தது ஒரு ஆளுக்கு, நாங்கள் உண்ட வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு செய்யாவிடுறது, நாங்கள் செய்தோம், இது வந்து ஒரு வகையில் எனர்ஜி லெவல் எங்களை டவுன் பண்ணும் உங்களோட இதயத்தில இருந்து. அப்ப நாங்க கீழே கீழே போய் கொண்டிருக்கோம். ஆனா பிறகு நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குல சரிப்படுத்தி செய்து கொண்டு போனீங்கன்னா நீங்க வந்து சரியான நிலைக்கு வரலாம். ஒரு நாளும் ஒரு சிச்சுவேஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ மாறும். இப்ப குண்டலினி எனர்ஜியை ஒழுப்பின ஆக்க கூட பிறகு மாறலாம். 10 வருஷத்துக்கு பிறகு எந்த அது சரியான முறையில் அந்த எனர்ஜியை வளர்க்க இல்லையென்றால் அந்த கான்சியஸ்னஸ் லெவல்ல மாறி இருக்கும். ஆனா அது முழுமையா மாறையில்லை. அப்ப அது நான் பார்த்துருக்கேன். அவ முதல் ஆரம்பத்துல வந்து ஹை லெவல் இருப்பினும் பிறகு சில நேரம் ரிலீஜியஸ் லீவுக்குள்ள வந்துருக்கணும். நீங்களை எதாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாம் சம லெவல் கான்சியஸ்னஸ் இல்லை, அதுல நிவோக்கள் இருக்கு. ஓகே, எவ்வளவு செப்பரேஷன் இருக்கோ அவ்வளவு நீங்க எனர்ஜியில குறைவு. எல்லாமே கான்சியஸ்னஸ், அதாவது நாங்கள் இப்ப இந்த 3D டிமென்ஷன், அதாவது சரிக்குலையில வாழ்ற டுவாலிட்டியில வாழ்ற ஆக்கள் கூட ஒரு லெவல் கான்சியஸ்னஸ். ஓகே, அதனால அது கூட கான்சியஸ்னஸ். ஆனால் அது வந்து சரியான கட்டுப்பட்ட கான்சியஸ்னஸ். எவ்வளவு தூரத்துக்கு பர்சன் முக்கியமோ அங்க லைஃப் வந்து குறைவு. எவ்வளவு தூரத்துக்கு பர்சன் இல்லையோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து ஓப்பன். ஓகே, இதுதான் அன்பின் ஒளி. இந்த அன்பின் ஒளியால உருவாக்கப்பட்ட நீங்கள், அன்பின் ஒளி உங்களுக்குள்ள வாய்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு, உங்களோட இன்னர் கைடன்ஸ், இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களோட லைஃபை பெட்டர் ஆகாது, வெளியால் தேடக்கூடாது. இவ வந்து என்ன காப்பாற்றிடும், அவ வந்து என்ன காப்பாற்றிடும், இந்த மாஸ்டர் என்னட்ட வரட்டும். ஆனால் இந்த இன்னர் கைடன்ஸ் சொல்லும் சொல்லிடும், இந்த டீச்சர்கிட்ட போ, இந்த மாஸ்டர்கிட்ட, இந்த புக்கை வாசி, இந்த அது ஒரு வகையில் கைட் பண்ணும். அதை கேட்டு உடனே செய்துடுவான். எனக்கு தெரியும், நான் ஒரு கேர்ள் ஒன்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னா என்னட்ட வந்தவா, அவ வந்து இப்ப அவன் பிள்ளைகளுக்கு செய்யக்கு நான் அவக்கு சொன்னேன், உனக்கு ஒரு கொஞ்சம் இஷ்யூ இருக்கு, நீ அதை செய்தி என்று சொன்னா உனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகும் லைஃப் வந்து. இந்த அவளுக்கு அவன் சின்ன வயசுல அவக்கு பிள்ளைகள் தாய் வந்து வைத்தா, அப்ப நான் சொன்னது அவ கேட்க இல்லை. எங்களோட ஈகோ சொல் சில நேரங்களை விடாது கேட்க, சரியோ அதுடனே ஜட்ஜ் பண்ணும். அது அப்படி கடைசியா என்ன நடந்துச்சு, அவ கனகாலத்துக்கு பிறகு அவன் இந்த குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனை வந்து கன பிரச்சனை திருப்பி வந்துட்டு. ஏன்னா நாங்க விட்டுடுறது, கொஞ்ச நாள் செய்துட்டு விட்டுடுறது, அப்படி விடக்கூடாது. தொட்டாந்து நீங்க பிடிக்கணும். எனக்கு தெரியும், என்னோட பல பேர், பல கேர்ள்ஸ் வேலை செய்துட்டு தொடர்ந்து சேர்ந்த வீடியோக்களை கேட்கிற, தொடர்ந்து என்னோட தொடர்பா இருக்கு. அது கொஞ்சம் எனர்ஜியில அப்படியே நிக்கிறதே நான் பாக்குறேன். சிலது கொஞ்சம் மாறும், ஆனாலும் நிக்கணும். சில பேர் வந்து என்னோட தொடர்ந்து வேலை செய்யணும். ஏன்னு சொன்னா இது ஒரு ஹேபிட்ஸ், எங்களுக்கு எப்படி நாங்க இந்த உலகத்துல வாழ்றேன்றது ஒரு ஹேபிட்ஸ், கனகாலமா எடுத்துட்டோம் ஒரு பேட்டர்ன் நாங்க வச்சிருக்கிறோம். அந்த பேட்டர்ன் முழுமையா மாறி மற்ற பேட்டர்ன் இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப இடையில விட்டுச்சினமோ அதை வைக்க எப்பமாவது. அதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட இந்த மதத்துக்கு இணைஞ்சு கொடுக்குறது, இது என்னுடைய மிஷன். இந்த அன்பின் ஒளிய இந்த உலகத்துக்கு பரப்புறது, இதுதான் இந்த மிஷன். இந்த மிஷன் இல்ல ஹீலிங், இண்டிவிஜுவல் ஹீலிங் உண்மையிலே அது இல்லை. இந்த மிஷன், இந்த உண்மையான மிஷன், எல்லாரும் இதயத்தில் இருக்கிற அந்த ஒளிய முழுமையா கண்டுபிடிக்கிறது, அந்த இதயத்தில் இருக்கிற ஒளிய முழுமையா இந்த உலகத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது. அதுக்கு அர்த்தம் இல்லை நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழலாத, பல பேர் அப்படியான எண்ணங்களும் இருக்கு. நீங்கள் நார்மல் வாழ்க்கை வாழலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் உங்களோட லைஃப, ஆனா இன்னும் லெவல் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்ப என்னுடைய ஆத்மீய டீச்சர்ஸும் அப்படித்தான். ஓகே, அது எல்லாரும் நான் பார்க்கிற அது எல்லாரும் இந்த எங்களோட சிஸ்டத்துக்குள்ளால வரையில வேற வகையில வந்து, இப்ப உதாரணத்துக்கு ராமானா மகாரிஷி என்று வைக்கிறேன், அவர் ஒரு என்லைட்டன் பீயிங். அவர் கதைக்கிற இதை பற்றி, இந்த இதயத்தின் சக்தியில பற்றி
அதே மாதிரி நான் முழுமையாக அவற்றை கேட்கல அவர் கதைக்கு அவர் அவற்றை சீடர்னார் பப்பாஜியெல்லாம் அவற்றை சீடர் அப்போ எனக்கு அதால் எனக்கு தெரியும் ஆனால் நான் அவையண்டி ஒன்றும் வாசிக்கலை நான் இந்த இன்ன கைடன்ஸை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணல எனக்கு தெரியும் எனக்குள்ளே இல்லாமல் இருக்குது நான் எனக்கு முந்தி எனக்கு உதவி தேவைப்பட்டது நான் எனக்குள்ளே வாரதுக்கு இதைத்தான் நான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்து கொண்டிருக்கேன் அது வந்து உள்ளுக்குள்ளே வரந்தோன்னு அவருக்கு தெரியும் உண்மை நான் கைட் பண்ண தேவையில்லை அவையண்ட உண்மை நான் அவை கைட் பண்ண ஆனால் அந்த ப்ரோசஸில் சில இடம் அவருடைய ஈகோ செல்ஃபோன் வெளியால் வரும் அப்போ அதை ரியலைஸ் பண்ணிடணும் இது இந்த ஈகோ செல் இது வருது அதை விட்டுட்டு அதையே ரியாக்ட் பண்ணிக்கணும்டா அதே எனர்ஜியில் குறைஞ்சிடுவேன் அதுவும் நடந்திருக்கு அப்போ அதுகளையும் நீங்கள் கவனிக்கணும் மற்ற எப்பவும் ஒரு ஆத்மீய டீச்சர் உங்களுக்கு ஏற்றா வரும் உங்களுடைய இன்ன கைடன்ஸோடு நீங்கள் போனேன் ஆனால் ஒரு நாள் நீங்கள் வெளி உலகத்துலேருந்து இவர் இவருக்கு நிறைய ஆக்கள் பலவு பண்ணினோம் வியதவே நான் சேருவோம் என்று போய் சேரக்கூடாது அப்படி சேரக்க அது வந்து உங்களுக்கு விபரேஷன் மச்சிங் இல்லை விபரேஷன் மச்சிங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுடைய இன்ன செல்ஃபோட கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்ய வேணும் அதனால எந்த விதமான ஒரு நாளும் ஒரு அண்மையான குரு உங்களை சபிக்க மாட்டினான் அப்படி சபிக்கிற அண்டு நிற்கிற ஒரு ஆக்கள் சாவந்தருவன் அப்படின்னு சொல்கிற ஆக்கள் உண்மையான ஆக்கள் கிடையாது அப்படி சொல்கிற ஆக்கள்ன்னா நீங்கள் அவைய இல்லமா விட்டுட வேணும் நீங்கள் இப்ப எல்லாரும் ஹியூமன் அவை ஒரு நேரம் உண்மையான குரு எப்பவும் தன்னை விட்டு போனாலும் விட்டுட்டு இருந்தாலும் உண்டுன்னு தான் நினைப்பினேன் ஆனா சில நேரங்கள்ல சில ஆக்கள் இந்த ஈகோ சர் சும்மா பிழையான இன்ஃபர்மேஷன்களை கொடுத்தா பிழையான இதில் கொடுத்தா நாங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு சில நேரங்கள்ல சில ஆத்மீதிக்கு சொல்லலாம் இனிமே இந்த இதை பத்தி கேட்க வேண்டாம் இந்த தொடர்பு விடுவோம் இப்படியானதுகளை ஆனா சபிக்க மாட்டின சபிக்கிறது வந்து உண்மையில வெல் லோ வைப்ரேஷன்ல இருக்கிறாக்கெல்லாம் செய்யணும் இப்படியான இன்ஃபர்மேஷன் முக்கியம் என்னன்னா சில பேர் நினைக்கிறதோ ஐயோ நான் குரு கொஞ்ச நாள் நான் இவரோட இருந்துட்டு இவ்வளோ இனிமே இனிமே எனக்கு சபிக்க போறா இந்த வாழ்க்கை போயிடும் இதெல்லாம் இந்த ஈகோ செல்ஃப் உண்மையே உங்களுக்கு ஒன்று நடக்காது உண்மையான குரு ஒரு நாளும் சபிக்க மாட்டேன் ஓகே நன்றி இந்த அன்பின் குரலை நீங்கள் எல்லாரும் தேடலாம் உங்களுக்கால கண்டுபிடிக்க முடியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று அவை காவல் இருக்கணும் நீங்கள் இந்த அன்பின் குரலை கண்டுபிடிக்கிறதுக்கு அன்பின் ஒளி அன்பின் குரல் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் உங்களுடைய இதயத்தில் இருக்கு இந்த இந்த ஒளி அதுக்கு சவுண்ட் இருக்கு நான் சொன்ன மாதிரி அது அன்பின் குரல் அதே மாதிரி இதுக்கு இன்டெலிஜென்ட் அது இன்டெலிஜென்ட் அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது எல்லாத்தோடும் தொடர்பாக இருக்கு ஆனாலும் அது வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஓகே நன்றி வணக்கம்